வெல்கம் டு சுதாஸ்டைரி. என்னோட நேம் சுதாஸ்ரினிவாசன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நான் வந்து நம்மளோட சேனலில் வீடியோ போட்டே ஒரு 10 days கிட்ட வந்து ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 1 month ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக வந்து வெயிட் பண்ணியிருப்பீங்க, ஏன் இன்னும் வீடியோ வரல அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லை, பர்சனலி நான் வந்து சில ட்ராவல்லாம் போயிருந்தேன். ஸோ அதனால் அங்கேயே வந்து நான் அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருந்ததுனால விலாக் எடுக்கலாம் தான் பார்த்தேன். பட் அதுக்கப்புறம் சரி, அந்த டைமில் நம்ம என்ஜாய் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு எதுவுமே பண்ணாமே தான் இருந்தேன். ஸோ அதனால தான் என்னால் வந்து கண்டினியூஸாக வந்து வீடியோ போட முடியல. இதுக்கப்புறம் டெய்லியுமே வந்து வீடியோ வந்து வந்துடும், கண்டிப்பாக ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது வந்துடும். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட லிப்ஸை வந்து எப்படி பிங்க் ஷேடாக வந்து மாற்றுறது அப்படின்றதுக்கான ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் முன்னாடியே சொன்ன மாதிரி, எப்படி நம்மளோட லிப்ஸை வந்து ஈஸியான முறையில் வீட்டில் இருந்தபடியே வந்து எப்படி பிங்க் ஷேடாக வந்து மாற்றுறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த பிங்க் ஷேட் லிப்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இன்னுமே இதை வந்து நம்ம டீப்பாக பார்த்தோம்னா, சில குழந்தைங்களுக்கு வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஃபீட் பண்ணதுக்கப்புறமா வாய் வந்து நல்லா தொடக்கலன்னா இந்த மாதிரி டார்க் லிப் ப்ராப்ளம் வந்து வரும். இல்லை ஒரு சில பேருக்கு வந்து ஜெனட்டிக்காக கூட இந்த ப்ராப்ளம் இருக்கலாம், அதாவது அவங்க பாட்டிக்கு, அவங்க அம்மா அப்பாவுக்கு. ஸோ எல்லாருக்குமே இருக்கும்போது அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் வந்து இருக்கலாம். இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிப்ஸில் வந்து ஒழுங்கான குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணாததுனால இந்த ப்ராப்ளம் வந்து வரலாம். அண்ட் இன்னும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற ப்ராடக்டே வந்து செட் ஆகாது. நல்ல ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க, பட் அவங்களுக்கு அது வந்து செட் ஆகாமல் இருக்கலாம். இதுவே அவங்களோட சிஸ்டர் யாருன்னா யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது நல்லா இருக்கும், பட் நமக்கு அது செட் ஆகாமையும் இருக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நிறைய தண்ணி குடிக்கலனாலும் லிப் வந்து டார்க்கன் ஆகலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து ஜெனட்டிக்காக பிளாக்காக இருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணி டார்க்காக இருக்கலாம், இல்லை நேச்சுரலாகவே உங்களுக்கு வந்து பிளாக் லிப்ஸாகவே இருக்குன்னே வச்சுக்கோம். உங்கள் எல்லாருக்குமே வந்து நீங்கள் ஒரு ஹோப்பே இல்லை, என்ன பண்ணாலும் இப்படி தான் இருக்கணும், லைஃப் லாங் வந்து இதே டார்க் லிப்ஸோடு தான் இருக்கணும் அப்படின்னா நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான ஒரு ஹோப்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் பர்மனெண்ட்டாக உங்களோட லிப்ஸை வந்து பிங்க்காக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் வந்து எப்படி லிப் கேர் ரொட்டீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கூட நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ரொட்டீன் எல்லாம் விட ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு வே தான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்தளவுக்கு இது வந்து ரிசல்ட்ஸ் வந்து 200% உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோவுமே அவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடிய வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். சரி ஓகே, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப் கேர் அப்படின்னு ஆரம்பித்த உடனே இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் 3 தான். ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்லேயே நீங்கள் வந்து உங்களோட லிப்ஸ் சூப்பராக பண்ணிக்கலாம். நம்மளில் நிறைய பேர் என்ன பண்ணுறோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஹேர் கேர் ரொட்டீனை நம்ம பண்ணுறோம், நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனை நம்ம வந்து பண்ணுறோம், இல்லை பாடி கேர் ரொட்டீனும் பண்ணுறோம், பட் லிப்ஸ் மட்டும் என்ன பண்ண மாட்டோம், அதை மட்டும் நம்ம வந்து அப்படியே விட்டுறோம். ஸோ அந்த லிப்ஸை வந்து நம்ம அப்படியே விட என்ன ஆகும், நம்ம நேச்சுரலி பிங்க் லிப்ஸோட நம்ம வந்து பிறந்திருப்போம், பட் அதை தாண்டி நம்ம வந்து அதை ட்ரை பண்ண விட்டு தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இந்த மாதிரி பண்ணுறதுனால லிப்ஸ் வந்து டார்க்காக மாறிடும், பெர்மனெண்ட்டாக டார்க்காக வந்து மாறிடும். ஸோ இதை க்யூர் பண்ணுறதுக்கான ஒரு ரெமெடியாகவும் இது இருக்க போது. அண்ட் பேர்ன், அதாவது பிறந்ததுலேருந்தே டார்க் லிப்ஸாக இருக்குது அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் க்யூர் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் யூஸ் பண்ணி, இல்லை தண்ணி குடிக்காமல், இல்லை அட்மாஸ்ஃபியர்னால உங்களுக்கு அந்த டார்க் லிப்ஸ் ஆனாலும் இதை வந்து நீங்கள் பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியும். ஜஸ்ட் 7 இந்த ரெமெடி வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி யூஸ் பண்ணும், எப்படி பண்ணும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். ஒரு சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட குழந்தைங்களுக்கு டார்க்காக லிப்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதை எப்படியாவது சரி பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சொல்லாமல் அவங்களுக்குள்ளேயே அதை வந்து அவங்க வச்சுட்டே இருப்பாங்க. பட் எதை பண்ணாலும் ஒர்க் ஆகாது. நமக்கு வந்து ஒரு விஷயம் நம்ம ட்ரை பண்ணுறோம், அதை ட்ரை பண்ணால் அதுக்கு நமக்கு ரிசல்ட்ஸ் வந்ததுனா தானே நம்ம வந்து அடுத்தடுத்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாவது இருக்கும். நம்ம கண்டினியூஸாக ஒரு 1 ஒரு விஷயம் ட்ரை பண்ணுறோம், பட் ரிசல்ட்டே வரல அப்படின்னா நம்ம அடுத்ததை ட்ரை பண்ணவே தோணாது. இன்னும் 4 ரெமெடி பார்த்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணனே தோணாது, ஏன்னா நமக்கு ரிசல்ட்டே வரல. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200% வந்து ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஹாப்பியாக ஒரு 7 அப்புறம் எனக்கு வந்து ரிப்ளை பண்ணுவீங்க, கமெண்ட் வந்து பண்ணுவீங்க, அந்த அளவுக்கு இதில் வந்து ரிசல்ட் இருக்கும். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா, நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இது வந்து நம்ம ஹோம் ரெமெடியில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் தான். ஸோ கேரட் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும், எல்லா ஊர்லேயுமே எல்லா கண்ட்ரிலையுமே வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ கேரட் வந்து ஒன்றே ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டில் நிறைய இருந்தால் ஒன்றே ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இதை வந்து நல்லா பீல் ஆஃப் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கேரட்டை வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த கேரட்டை வந்து குட்டி குட்டி பீஸ் தான் வந்து சாப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கேரட்டை வந்து ஃபைன் பீஸஸாக வந்து சாப் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்சியோட பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டில் நம்மளோட ஹேருக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்குது, ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்கள் நிறையவே இருக்குது. இந்த கேரட்னு சொல்ல போனால் ஸ்கின் வைட்டனிங்க்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி நம்மளோட லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா எஸ் கண்டிப்பாக வந்து பண்ணும். இல்லை கேரட்டினாய்ட் கேரட்டின் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, அது நம்மளோட லிப்ஸை வந்து நேச்சுரலாகவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நிறைய எக்ஸ்பென்சிவான லிப்பாம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரட்டோட எசன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய, இல்லை கேரட்டோட சீடோட எசன்ஸ்லேருந்து எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சேர்த்துருப்பாங்க. அதனால தான் அது நம்மளோட லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ செகண்டாக நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விட்டமின் இ கேப்சூல்.
கேப்சூல். விட்டமின் இ கேப்சூல் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்லேயே வந்து ஈஸியாக கிடைக்கும், வெரி வெரி அஃபோர்டபுள். 30 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலே இந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்களா. இப்போ தேர்டாக என்ன இன்க்ரீடியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கலர். ஸோ இந்த ஃபுட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து கேசரி பவுடர் அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. அது ரொம்ப ரொம்ப ஹார்ம்ஃபுல். அது நம்ம சாப்பிட்றதுக்கே வந்து அது சஜஸ்டபிள்லாம் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆர்கானிக்கான ஃபுட் கலர்னு சொல்லிட்டு நமக்கு சூப்பர் மார்க்கெட்டுங்களே வந்து கிடைக்குது. அப்படின்னா ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாத்துலேயுமே வந்து கிடைக்குது. இதுக்கான லிங்க் வேணும்னாலும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா இன்றைக்கே ரெடி ஆகுங்க. பக்கத்தில் ஏதாவது ஒரு 4 சூப்பர் மார்க்கெட் தேடி பார்த்தீங்கனாலே ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக வந்து இது கிடைக்கும். ஸோ வாங்கிட்டு வந்துருங்க. வாங்கிட்டு வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம இது வாங்கணுமே, இது மட்டும் காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. நம்ம வந்து ஒரு லிப்ஸ்டிக்கும் 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். ஸோ வாங்கினாலும் நம்மளோட லிப்ஸ் அதை வந்து டார்க்கன் தான் பண்ணுது. குவாலிட்டி இல்லைனா டார்க்கன் தான் வந்து பண்ணும். ஸோ அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 60-70 அவ்வளோதான் வந்து இருக்கும். அதுக்கு மேலே வந்து இருக்காது. ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா அது ஃபுல்லாக கூட யூஸ் பண்ண மாட்டோம், கொஞ்சம் தான் அதை யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் 2-3 வருஷத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ 3 இன்க்ரீடியன்ஸ் தான். இதை வச்சு எப்படி நம்மளோட லிப்ஸை வந்து ஈஸியாக லைட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாமா, நாங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸியோட பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக வாட்டர் இதோடு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கேரட்டை நம்ம வந்து நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான கேரட் ஜூஸ் வந்து நமக்கு கிடச்சிடுச்சு. இதை இப்போ நம்ம வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆகி அதை வந்து சுண்டி வரணும் நமக்கு. அது வரைக்கும் நம்ம வந்து அப்படியே பார்த்துட்டே நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் வந்து டபுள் பாய்லர் மெத்தடில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, டபுள் பாய்லர் மெத்தட் வந்து இதுக்கு தேவைப்படாது. இதை நம்ம டைரக்ட் ஹீட்டிங்கே வந்து பண்ணலாம். அண்ட் இதுக்கப்புறம் இதுக்கு வந்து நம்ம பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இதுக்கு நம்ம பீட்ரூட் ஜூஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கேரட் ஜூஸ் தான் இன்னுமே எஃபெக்டிவான ரிசல்ட்ஸை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா சுண்டி திக்காக வந்து வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இதோட கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்காக வந்திருக்குன்னு, நல்லா க்ரீமியாக வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கலரே வந்து பாருங்கள் நல்லா ஆரஞ்சிஷாக நல்லா க்ரீமியாக வந்துருக்கும். இது எல்லாமே நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் எக்ஸ்ட்ராக்ட் தான். ஸோ நம்ம எந்த விதமான கெமிக்கலும் இதில் வந்து ஆட் பண்ணல. ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட் க்ரீம் ஆட் பண்ணியாச்சு. இதோட நம்ம வந்து விட்டமின் இ கேப்சூல் வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ஒரே ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இதில் ஆர்கானிக் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரெட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து செரி ரெட் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ராபெரி ரெட் எது கிடைச்சாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ப்ரௌன் ஷேட் வந்து யூஸ் பண்ணாதீங்க, ரெட் ஷேட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவங்க கிட்ட கேட்டாலே உங்களுக்கு வந்து தருவாங்க. ஸோ நான் 10 drops அளவுக்கு இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நம்ம வந்து முன்னாடி 10 drops அளவுக்கு ஆட் பண்ணியிருந்தோம். இன்னும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 drops அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் 8 drops அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணாலே வந்து போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டெயின் வந்து லிப்ஸில் இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மார்னிங் வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி வாஷ் பண்ணிட்டாலே அது வந்து ஃபுல்லாக போயிடும். உங்களோட நேச்சுரல் பிங்க் லிப்ஸ் தான் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து லேடிஸ்க்காக இன்னொரு 5 drops அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம வந்து நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான லிப்பாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து 15 சொட்டு வரைக்கும் நீங்கள் வந்து லேடிஸாக இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். செம்ம ரிசல்ட்ஸ் வந்து இதில் இருக்கும். இன்ஸ்டண்ட்டான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இது மூலமாக கிடைக்கும். உங்களுக்கு பெர்மனன்ட் ரிசல்ட்ஸ் வேணும்னா இதை அடுத்து தொடர்ந்து 7 நாள் வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் எவ்வளோ நாள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்குள்ளே இதை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 month வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தாராளமாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சர் அப்படின்னா 2 வாரம் வரைக்கும் நீங்கள் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சரி வாங்க, இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த கேரட் லிப்பாமா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இதை
வந்து நீங்கள் எப்போவுமே நைட்டு தூங்கும்போது யூஸ் பண்ணிங்கன்னா டபுள் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து டே டைமில் எந்த டைம் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதாவது மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் எப்போ வேணாலும், எப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணலாம். ஆனால் அதை வந்து கண்டினியூவாக 7 நாள் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெர்மனெண்ட்டாக 200% வந்து உங்களுக்கு லிப் வந்து நல்லா பிங்க் ஷேடில் வந்து மாறும். ஸோ இதை விட பெஸ்ட்டான ஒரு வழி வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எவ்வளோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஆனால் இதில் வந்து கேரட்டோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம சேர்த்துருக்கோம், ஆர்கானிக்கான ஃபுட் கலர் வந்து சேர்த்துருக்கும். இது ரெண்டுமே நம்மளோட லிப்ஸை வந்து நல்லா பிங்க் ஷேடுக்கு வந்து மாற்றும். இது வந்து உங்களுக்கு 10 மினிட்ஸில் இன்ஸ்டன்ட்டான ரிசல்ட்ஸும் வந்து கொடுக்கும். இருந்தாலும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு வேணும், நமக்கு வந்து பெர்மனெண்ட்டாக இருக்கணும். எப்போவுமே நமக்கு வந்து சிலருக்கெல்லாம் லிப்ஸ்டிக் வந்து ரிமூவ் பண்ணால் லிப்ஸ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லாமல் எப்போவுமே பெர்மனெண்ட்டாக நம்மளோட லிப்ஸ் வந்து பிங்காக இருக்கிறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா, டெய்லியுமே நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி லிப்ஸை வந்து நல்லா ஒரு ஈர துணியை வச்சு தொடச்சிடுங்க. தொடச்சதுக்கப்புறமா இந்த லிப் பாமை நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வச்சோ அப்படிலாம் ஒரு பட்ஸ் வச்சோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இல்லை உங்கள் கையில் கூட வச்சு இது பண்ணலாம். ஸோ தொட்டுட்டு நீங்கள் வந்து உங்களோட லிப்ஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி அது கொஞ்சம் நேரம் அப்சர்வ் ஆகட்டும். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வரைக்கும் அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா அது லிப்ஸ்குள்ளே நல்லா வந்து ஊறிடும். அதுக்கு மேலே இன்னொரு லேயர் சும்மா லைட்டாக அப்படியே அந்த வாட்டரை மட்டும் லைட்டாக தொட்டு மேலே வந்து இன்னொரு கோட்டிங் வந்து கொடுத்துட்டு தூங்கிடுங்க. நீங்கள் வந்து ஒயிட் ட்ரெஸ் அதெல்லாம் வந்து போடாதீங்க, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னா நமக்கு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு தூங்கிடுங்க. மார்னிங் எந்திரிச்சு நீங்கள் வந்து லிப்ஸை நல்லா வாட்டர் போட்டு சூப்பராக வந்து வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிங்கான ஒரு லிப்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ நான் வந்து என்னோட லிப்ஸில் இதை வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட லிப்ஸ்டிக் வைப்பிங் கிளாத் தான். எப்போவுமே நான் வந்து லிப்ஸ்டிக் இதில் தான் வந்து ரிமூவ் பண்ணுவேன். இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு டிப்பாக கூட நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். எடுத்துகிட்டு கொஞ்சமாக நான் வந்து இதுக்குள்ளே இதை ஆட் பண்ணிக்கிறேன், இந்த ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த ஆயில் மூலமாக நம்மளோட லிப்ஸில் நம்ம வந்து இப்படி ரிமூவ் பண்ணும்போது க்ளீனாக வந்து ரிமூவ் ஆகிடும். மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம வந்து கொடுப்போம். இந்த கோகனட் ஆயில் வந்து நம்மளோட லிப்ஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோட லிப்ஸில் நான் வந்து சுத்தமாக வைப் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், லிப்ஸ் வந்து நேச்சுரலாக கருத்து போகிறதும் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த லிப் பாம், அதை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசக்கூடாது, ஆக்சுவலி நான் வீடியோக்காக தான் வந்து பேசுகிறேன். இது வந்து நல்லா ஈரமாக இருக்கும் நம்மளோட லிப்ஸில், இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளோட லிப்ஸ்குள்ளே வந்து அப்சர்வ் ஆகும். இதை வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி பேக் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா இது வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் வைப் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த வாட்டரியாக இருக்கும் இல்லையா அதை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து அதை அப்சர்வ் பண்ண விடுறேன். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு வைப் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு கலர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் ஆச்சு. இப்போ நான் வந்து இதை ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலான பிங்க் லிப்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த லிப்பாம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களை நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். ஸ்டோர் பண்ணுறதும் 1 மாதம் வரைக்குமே நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து டைம் சேவிங், உங்களோட எல்லாமே உங்களோட எஃபர்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பரான ரிசல்ட்ஸை வந்து கொடுக்கும். இது எப்போல்லாம் உங்களுக்கு வந்து டார்க் லிப்ஸ் வந்து வருதோ அந்த டைமில் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை 7 நாள் யூஸ் பண்ணாலே பெர்மனெண்ட்டான சூப்பரான ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் வீடுகளில் யாருக்குனா வந்து டார்க் லிப்ஸ் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்களால் முடிஞ்சு அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி கூட கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோஸ்லாம் உங்களுக்காக வந்துட்டே இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி ரெமெடிஸ் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸும் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் வந்து வந்துட்டே இருக்குது. இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஐ சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.